என்னன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் டெய்லியுமே வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு வந்தால் நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது. இதில் அயன் இருக்குது, நம்ம வயிற்று புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நெல்லிக்காய். இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மர் ட்ரிங்காக கூட குடிக்கலாம், ரொம்ப எனர்ஜியான ட்ரிங்க். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி முழு நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கொட்டையை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொட்டை தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொட்டையை தூக்கி போட்டுடலாம். ஒரு முழு லெமன் எடுத்திருக்கேன். சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் நெல்லிக்காயும் சுகரும் போட்டு அரைச்சிக்கலாம். சுகர் வேணும்னா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை நம்ம குறை குறைன்னு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ஒரு லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புதினா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சுகர் வேணும்னா வெறும் சால்ட் மட்டும் போட்டு கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ நாட்டு சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன். மூணு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் நான். ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அரைச்சாச்சு நெல்லிக்காய் ஜூஸை. நம்ம இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதேமாதிரி நெல்லிக்காய் வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை வடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம வடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை வடித்தாச்சு. இந்த திப்பி இருக்குல்ல, அந்த திப்பியை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. நம்ம வீட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல. ஸோ ஆல்ரெடி பிழிஞ்சு நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த திப்பியை. நம்ம உரமாக கூட பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லது. ஸோ திப்பி தனியாக எடுத்துகிட்டு ஜூஸ் தனியாக எடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு விதமாக போகணுன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு புதினா இலை போட்டு கூட நம்ம ஜூஸ் செய்யலாம். நெல்லிக்காய் ஜூஸு ஹெல்த்தியான சத்தான நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.